ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே வி ஆர் கோயிங் டு சி நியூ டாபிக் தமிழ் கட்டுரை இந்த தமிழ் கட்டுரையில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சுதந்திர தினத்தின் மகத்துவம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க லெட்ஸ் மூவ் ஆன் டு த ட இந்தியாவில் சுதந்திர தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் தேசிய சுதந்திர தினமாக கொண்டாடப்படுகிறது நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி இருக்கு இல்லைங்களா அந்த அன்றைக்கி நம்ம இந்தியா ஃபுல்லாகவே நம்ம சுதந்திர தினத்தை ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் கொண்டாடிட்டு இருக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியர்களிடமிருந்து நமது தேசத்தை பல்வேறு போராட்டங்கள் எதிர்கொண்டு பல சுதந்திர போராட்ட வீரர்கள் தங்களது உயிரையும் தியாகம் செய்து இந்த சுதந்திரத்தை நமக்காக பெற்றுத்தந்தனர் இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியர்கிட்ட ரொம்ப ரொம்ப அவங்க நம்மளைய கொடுமைப்படுத்தினாங்க இந்த நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க அந்த சித்திரவதைகள் போராட்டங்கள் எல்லாத்தையும் அவங்க தாங்கிட்டு நமக்காக அவங்க சுதந்திரம் வாங்கி தரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தனது உயிரையும் கூட அவங்க தியாகம் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய போராட்ட வீரர்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஜவஹர்லால் நேரு முதல் இந்திய பிரதமராக பதவியேற்றார் நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சுதந்திரம் அடைஞ்சு இல்லைங்களா அதுக்கப்புறம் பதினேழாம் தேதி ஜவஹர்லால் நேரு இருக்கிறாரு இல்லைங்களா அவர்தான் தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவோடய பிரதமராக பதவியேற்றாருங்க அந்த அந்த திருவிழாவுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா பல நூற்று கணக்கான மக்கள் சிக் கோட்டையில் தேசிய தலைநகரான புது டெல்லியில் இந்திய பிரதம மந்திரி நமது தேசிய சின்னமான தேசிய கொடியை ஏற்றி அதன் பிறகு வணக்கம் கூறும் வகையில் இருபத்தி ஒரு துப்பாக்கி சத்தம் முழங்க மற்றும் மலர் பொழிவு ஆகியவை செய்து அந்த திருநாளை கொண்டாடினார்கள் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு திருநாளாகவே அவங்க கொண்டாடி இருக்காங்க ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதம மந்திரி இல்லைங்களா அந்த அன்னைக்கு எல்லா நம்ம தேச மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதையும் ரொம்ப பெரிய ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி இருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பல சுதந்திர போராட்ட வீரர்கள் கலந்து கொண்ட போராட்டத்தில் குறிப்பாக பகத்சிங் சுக்தேவ் ராஜகுரு மற்றும் காந்திஜி அவர்களை நினைவு கூறும் வகையில் நாம் இந்த நாளை பெருமையுடன் தைரியத்துடன் தேச பக்தியுடன் கொண்டாட வேண்டும் அந்த நாள் வந்து சுதந்திரம் அடைஞ்ச அந்த சுதந்திர போராட்டம் வீரர்கள் இருக்கிறாங்க அந்த வீரர்களை நம்ம நினைவில் கொண்டு அந்த சுதந்திர தினத்தை நம்ம மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் தைரியத்தா தைரியத்துடனும் தேச பக்தியுடனும் நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறாங்க ஏதோ ஒரு நாள் மாதிரி நம்ம கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அந்த அன்னைக்கு நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அதையெல்லாம் நம்ம நினைவு கூர்ந்து அவங்கள நம்ம மதிச்சு அவங்களோட அவங்களுக்கு மரியாதை செலுத்தி நம்ம அந்த நாளை பெருமைய கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாமும் இவர்களை போல இந்த புண்ணிய தேசத்திற்காக நம்மால் முடிந்ததை செய்வோம் நண்பர்களே வாருங்கள் ஜெய்ஹிந்த் 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 இந்த இதே மாதிரி நம்மளும் நம்ம இந்த தேசத்திற்காக முடிஞ்சது நான் உங்களால் என்ன முடியுமோ அதையே நீங்கள் செய்ங்க அட்லீஸ்ட்டு ஒரு ஒரு மக்களுக்காச்சு நீங்கள் எதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிங்கனாலே அதுவே இந்த தேசத்துக்கு செஞ்ச ஒரு உதவியாக இருக்குங்க தட்ஸ் எண்ட் ஆஃப் த லெசன் டுடே இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் எல்லா சப்ஸ்கரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து இதே மாதிரி எனக்கு ஆதரவு தெரியுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மீட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்